फोर्थ चैप्टर ज्योमेट्री ला कंस्ट्रक्शन ऑफ ट्रायंगल ट्रायंगल एप्पडी வரையலாம் அப்படினு பார்க்க போறோம் कंस्ट्रक्शन ऑफ ए ट्रायंगल व्हेन इट्स बेस द वर्टिकल एंगल एंड द मीडियन फ्रॉम द वर्टेक्स ऑफ द बेस आर गिवन ट्रायंगल வரைய போறோம் எப்போ அப்படினா பேஸ் கொடுத்திருப்பாங்க வெர்டிகல் ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க அப்புறம் மீடியன் கொடுத்திருப்பாங்க சரியா இந்த மூணு கொடுத்திருந்தா எப்படி வந்து ட்ரையாங்கிளை வரையலாம் அப்படினு பார்க்க போறோம் எக்ஸாம்பிள் 4.17 கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் PQR இன் விச் PQ = 8 cm ஆங்கிள் R = 60 டிகிரி அண்ட் தி மீடியன் RG from R to PQ is 5.8 cm Find the length of the altitude from R to PQ. Triangle PQR வரையணும். PQ 8 cm கொடுத்துறாங்க. Angle R 60 degree. Median R ல இருந்து PQ க்கு வரையற median வந்து 5.8 cm இருக்கு. Find the length of the altitude. நம்ம ட்ரையாங்கிள் எல்லாம் வரையி முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்டிட்யூட லெங்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? फर्स्ट नाम रफ डायग्राम போட்டுறோம் रफ डायग्राम வரையாச்சு PQR இங்க 8 cm இது வந்து மீடியன் 5.8 cm R வந்து 60 டிகிரி சரியா இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரையலாம் फर्स्ट 8 cm க்கு ஒரு லைன் வரையிரலாம் லைன் வரையிட்டோம் இப்போ இங்க P இங்க Q போடுறோம் 8 cm னு எழுதணும் சரியா நெக்ஸ்ட் நோட் அப்படி திருப்பி வெச்சுக்கோங்க திருப்பி வெச்சிட்டு இந்த P ல வந்து 60 டிகிரி 60 டிகிரிக்கு நாம மார்க் பண்ணோம் கரெக்ட்டா வைக்கணும் தி லைன் வந்து கரெக்ட்டா இதல இருக்கணும் வெச்சிட்டு 60 டிகிரிக்கு மார்க் பண்ணு சரியா सिक्सटी डिग्री इंक पांग प्टरों मेल वैल्यू सिक्सटी डिग्री मार्क पड़िया प्टक्टर अगन स्केल वैन सरिया लाइन पटाच इ लाइन போட்டோம்ல அங்க ஏரோ மார்க் போட்டுட்டு E னு எழுதிரணும் சரியா இப்போ இந்த லைன் போட்டதுக்கு மேல ப்ரொடெக்டர் வைக்கணும் அந்த P இருக்குலையா அந்த இடத்துல ப்ரொடெக்டர் வச்சு 90 டிகிரிக்கு தெரியதா இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு மேல ப்ரொடெக்டர் வச்சிட்டு 90 டிகிரிக்கு டாட் வைக்கணும் டாட் வச்சிட்டு இங்க P ல இருந்து லைன் போடு லைன் போட்டு ஏரோ மார்க் போட்டு F னு எழுது சரியா இது வரைக்கும் புரிஞ்சதா இந்த இடத்துல நீங்க கட்டாயம் இத எழுதணும் 60 டிகிரி இந்த இடத்துல 90 90க்கு நீங்க 90 னு எழுத வேண்டாம் இப்படி போட்டாலே போதும் அது 90 டிகிரி தான் சரியா நெக்ஸ்ட் இப்போ PQ க்கு நாம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் அதுக்கு P மேல காம்பஸ் வெச்சுக்கோங்க இத ஹாஃப் மோர் தென் ஹாஃப் னா இவ்வளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல ஒரு ஆர்க் இங்க கீழ ஒரு ஆர்க் P ல இருந்து போட்டாச்சு அதே மெஷர்மென்ட் வெச்சு Q ல இருந்து ஆர்க் போடு அதே மாதிரி சரியா रे आ कट आो अगे वह डाट वो डाट वे नम स्ल वैन डाट वाची स्केल वैन
ரெண்டு பாயிண்டையும் சேர்த்து லைன் போடும். இப்ப நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சாச்சு. சரியா? இப்போ இந்த கட் ஆகுதுல இந்த பாயிண்ட வந்து நம்ம டாட் வச்சுட்டு ஜின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் நம்ம இங்க 90 டிகிரிக்கு லைன் போட்டோம் இல்லையா, அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த ஓன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்ப காம்பஸ் எடுத்து ஓமையில வச்சுக்கோங்க. பென்சில் பாயிண்ட கரெக்டா பீல வைக்கணும். இப்ப நாம ஒரு சர்க்கிள் வரையும். இந்த சர்க்கிள் வந்து கரெக்டா கியூல டச் ஆயிருக்கும், அப்பதான் நீங்க போட்ட சர்க்கிள் கரெக்ட்னு அர்த்தம். சரியா? இந்த சர்க்கிள் மேல இங்க ஹெச்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு மீடியன் வந்து 5.8 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்கேல் எடுத்து 5.8 எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல எடுத்துட்டு ஜில இருந்து ஆர்க் கட் பண்ணோம். இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். இந்த ஆர்க் கட் ஆகிற இடத்துல இங்க ஆர் எழுதும். இதுல வந்து எஸ் எழுதிக்கலாம். இப்ப நம்ம பியும் ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் கியூ ஆரையும் ஜாயின் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் இங்க நம்ம 5.8 எடுத்தோம் இல்லையா, அதனால ஆர்ல இருந்து இந்த ஜி வரைக்கும் டாட்டர் லைன்ஸ்ல போடணும். இந்த 5.8 சரியா? நோட் இந்த பக்கமா திருப்பிட்டு இந்த ஆர் இருக்கு இல்லையா, ஆர் தானே நம்ம கொஸ்டின்ல 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கலாம். பாருங்க ப்ரொடெக்டர் எப்படி வைக்கணும்னு, இந்த ஆர் மேல எப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்க கரெக்டா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் பார்க்கணும். பாருங்க கரெக்டா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இந்த லைன் மேல இந்த லைன் போட்டிருக்குல்ல அதுல பட்டிருக்கணும். இங்க இந்த லைனை இவ்வளவு இருக்கு பாருங்க, கரெக்டா 60 டிகிரி இருக்கு. அதை நாம கட்டாயம் செக் பண்ணணும். இந்த ஆர்ல 60 டிகிரின்னு எழுதிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம மீடியன் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ கொஸ்டின்ல வந்து ஆல்டிடியூடோட லெங்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆர்ல இருந்து பி கியூக்கு வர ஆல்டிடியூட லெங்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்கு இல்லையா பி கியூன்ற லைன், அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சரியா? நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு காம்பஸ் எடுத்து நாம ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போறோம். ஆர்ல இருந்து ஆர்ல காம்பஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாம இப்போ காம்பஸ்ல நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆர் கட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு. சரியா? ஆர் கட் பண்ண இடத்துல இருந்து பென்சில் வச்சு டாட் வச்சுக்கோங்க. டாட்டை வச்சுட்டு சேம் மெஷர்மெண்ட், அதே மெஷர்மெண்ட் வச்சு ஆர்க் வரையணும். இந்த ரெண்டு டாட்ல இருந்தும் ஆர்க் வரைஞ்சிச்சு.
ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகிற இடத்துல டாட்டை வச்சுட்டு ஆர்ல இருந்து நாம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போறோம். இங்க டாட்ல இருக்கு இல்லையா, ஒரு லைன் போடுறோம். இப்போ இந்த லைனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த என்னன்னு மார்க் பண்ணு. இந்த கட் ஆகுதுல இந்த பாயிண்ட 90 டிகிரி போனா இது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இங்க நாம எம்னு போடுறோம். சரியா, நம்ம இங்க லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் நம்ம எல்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. சரியா, இப்போ இந்த ஆர்ல இருந்து எம் வரைக்கும் இருக்கிற லெங்க மெஷர் பண்ணும், அதுதான் நம்மளோட ஆல்டிடியூட். கரெக்டா சென்டிமீட்டர்னு எழுதியிருக்குல்ல ஸ்கேல்ல, அங்க வச்சுக்கணும். இங்க மெஷர் பண்ணணும், மெஷர் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. equal to 3.8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாமா உங்களுக்கு மீடியன் வச்சு எப்படி ட்ரையாங்கிள் போடுறதுன்னு, அதுக்கப்புறம் எப்படி ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சுதான்.